இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பாகியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா எழில் அன் கோபி இவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து காமிக்கிறாங்க முதல்ல எடுத்தோன்னே வந்து நேற்று கண்டினியூஷன் பாகியா வந்து நல்லா பிஸ்னஸ் போகுது அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸ்க்கு எல்லோரும் மாற்றி மாற்றி ஐடியாஸ் கொடுக்கறது இதை வச்சு டேரெக்டாக இனியாக வந்து தா தாத்தா கிண்டலே பண்ணுறது நல்ல விவரமான ஆள் தான் அப்பா வேணான்னு சொன்னாமோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க இப்போ வேணும்னு சொல்லாமல் வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு வாழை மரத்துக்கு ஒரு குத்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க கடைசியாக வந்து இதில் பணம்லாம் லாபம் இல்லை நீ கொஞ்சம் பணத்தை வந்து பிஸ்னஸ்க்கும் போடணும் அப்படின்னு கோபி சொன்னதுக்கு எனக்கு தெரியாதாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அதை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லோரும் பேசும்போது வந்து கோபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரை இக்னோர் பண்ணுறாங்க எல்லோரும்னு தோண ஆரம்பிக்குது அவருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் நான் உண்மையில பா எவ்வளோ பாசமாக இருக்கேன் நீ நீ நல்லா பண்ணுறது முக்கியங்கிற மாதிரி பேசின உடனே வந்து டக்குன்னு வேணுனே எழில் வந்து கிண்டல் பண்ணிடுறாரு அடேங்கப்பா ஆனாலும் உங்கள் பையன் செம்ம நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வேற சொல்லிடுறாரு சொல்லிட்டு அவனை நடிக்க கேரக்டர் கொடுறா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கண்டிப்பாக கேரக்டர் தந்துடலாம் அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது அப்படின்லாம் எழில் பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோபி வந்து அமைதியாகி உடனே எழில் சாப்பிட்றா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உள்ளார என்ன அவரால் எதுவும் பேசவும் முடியல அதுக்கப்புறம் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த படத்து பூஜை எப்படி இருக்கப்போது அப்படிங்கிறத எல்லோரும் இருக்காங்க மாற்றி மாற்றி ஸோ அந்த பூஜையில் வந்து என்னென்ன நடக்கும் யார் ஹீரோவாக போடுறது அப்படின்னு எவ்வளோ பட்ஜெட் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தனாலும் நிறைய பதில் சொல்லிட்டு இருக்கும் பொழுது கோபி கேட்குற எல்லா கேள்விக்கும் மட்டும் அதுக்குள்ளே மற்றவங்க கேட்குற கேள்வியெலாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடாரு ஸோ கோபி வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டாக அவர் யார்ட்டும் பே யாருமே அவர்கிட்ட பேசலாங்கிற மாதிரி திருப்பி ஃபீல் பண்ணுறாரு சோகமாக எழுச்சி போயிடுறாரு இப்போ பாக்கி அதை நோட் பண்ணிவிட்டு பாக்கியா உடனே எழுதியில் திட்டி உங்கள் அப்பா ஒழுங்காக இன்வைட் பண்ணு நீ இன்வைட் பண்ணலன்னா நாங்களும் வரமாட்டோம் பூஜைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எழில் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற நான் ஏன் அவரை கூப்பிட்ணுன்ட்டு கடைசியில் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் சரின்னு கிளம்பி மேலே வரார் மேலே வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு எனக்கு எல்லோரும் இன்வைட் பண்ண சொன்னாங்க ஆனால் இன்வைட் பண்ணவே எனக்கு தோணலை நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணேன் ஏன் அப்படின்னா நீங்கள் என்னை எத்தனையோ தடவை நீ சினிமாவே பண்ண மாட்டேன்ட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு விஷயமா தோணலை அந்த ஒரு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனது அந்த ராஜேஷ் வந்து சொல்லிட்டு போனது சொல்லிட்டு போனது என் மனது அவ்வளோ பாதிச்சிருச்சு ஏதோ யாரோ ஒருத்தவங்கன்னா பரவாயில்ல நம்ம அப்பா இன்னும் இன்னொருத்தவங்க கூட இருக்கிறது இன்னொருத்தவங்க இது பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியல நான் உங்களை குன்னக்குடியிலையும் பார்த்தேன் உங்களை எல்லோரும் நம்புறாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அவ்வளோ தூரம் எமோஷனலாக பேசி விஷால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஸோ எமோஷனலாக பேசி அதுக்கப்புறமா வந்து அவர் கிளம்பி போயிடுறார் ஸோ இவர் கிளம்பி போனதுக்கப்புறமா கோபிக்குமா எமோஷனல் ஆகிடுது ஆனாலும் நமக்கு தெரியும் கோபி திருந்த போகிறதில்லை அப்படின்ட்டு திறந்த போதில்ல சென்ஸ் வந்து அவர் பண்ணுறது இது பெரிய தப்பு இது வரைக்கும் பண்ணலை அவர் வந்து நார்மலாக ஃப்ரெண்டாக வந்து ஃப்ரெண்டு கூட அவரோட பழைய லவர் கூட பேசியிருந்தார் அது வரைக்கும் ஓகே ஆனால் இதுக்கப்புறம் அவர் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாருங்கிறது நமக்கே தெரியும் அது கொஞ்சம் அது ப்ரோமோலாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ண போகிறாருன்னு தோணுது ஸோ இதுக்கு நடுவில் வந்து அமிர்தாவும் வந்து அடுத்த நாள் அந்த பூஜை கிளம்பி போகலாம் அப்படின்னு பூஜை கிளம்பும்போது அவங்க வீட்டில எல்லாம் சந்தேகப்படுறாங்க சந்தேகப்பட்டு அவங்களோட அந்த இறந்து போன அந்த பையன் கிட்ட வேற வந்து பேசுகிறாங்க பேசி இப்படி அந்த பாரு எப்படி பண்ணுறாரு ஒன்றால் தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ இவ்வளவு காய இங்கே வந்தோம் இவ்வளோ இல்லைன்னா இவ்வளவு இவரு நான் சொல்கிறேன் அதை கேட்க மாட்றா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த குடும்பத்து என்ன மர்மம் மரமும் அப்படிங்கிறதோட எனக்கு எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு இந்த பூஜைக்கு நீங்கள் வராட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டார் இவர் பூஜைக்கு வருவாரால் வர வழியில் திடீர்னு ராதியா கூட்டன்னு கிளைமை போயிடுவாரா கோபி அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போர் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்தடுத்த லெவல்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறீங்களா இல்லை இதுவே நல்லா இருந்துச்சுங்க எமோஷனா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு விஷால் வந்து அப்படிங்கிறீங்களா அதே மாதிரி கோபியோட வாய்ஸ் திருப்பி பழையபடி எப்படி ரொம்ப நல்லா இருக்கும் சதீஷ் அந்த ஒரு ஹெல்கூலான ஓவரான ஆக்டிங்க்கு இந்த அந்த வாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் இந்த வாய்ஸ் எதாவது கொஞ்சம் செட் ஆகலங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியுது உங்களுக்கும் இது தோணுச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ